ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்றது தான். கொஞ்ச நாளாக நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்க்கு பார்ட் 1 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு ட்ரைனிங் ஃபஸ்ட் பார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஷேர் மார்க்கெட், நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம். எனக்கு ப்ரீவியஸாக வந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ரிகார்ட் டு ஷேர் மார்க்கெட், நிறையா பேர் என்கிட்ட கேட்ட ரெண்டு கொஸ்டின்ஸு, நான் 50,000 ரூபா கொடுத்தா எனக்கு எவ்வளோ சார் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ரெண்டாவது கொஸ்டின், சார் நான் 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் இன்ட்ராடே மூலயமா என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு சொந்தக்காரங்கக்கிட்டேயும் நான் சொல்லிக்க வேண்டியது, தயவு செய்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. எனக்கிட்ட அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது, என்னால் அப்படி பண்ணவும் முடியாது. இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஃப்ரம் காட் ஆல்சோ, கடவுளால் கூட இதை செய்ய முடியாது. ஓகேங்களா, இதை பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, லக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற புரோக்கராக இருக்கணும். மற்ற எல்லா இன்வெஸ்டருடைய கட்டுப்பாடும் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா தான் இதை பண்ண முடியும். இது ரெண்டையுமே நான் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. ஸோ தயவுசெய்து இன்ட்ராடேயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அதை இன்ட்ராடேயில் போட்டு வீணாக்காதீங்க. இன்ட்ராடேயில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வாட்ச் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் 30ன்றது 100 நாளுக்குள்ளேயாவது நம்ம போட்ட காசை டபுளாகவும் ட்ரிபிளாகவும் பார்க்க முடியும். ஏன்னா டபுள் அப்படிங்கிறது இல்லை 50% 60% சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னால் 100% காட்ட முடியும். இன்ட்ராடேயில் காட்ட முடியல. 5 டேஸ் டார்கெட் வச்சு பார்த்தோம், அப்போவும் எங்களால் காட்ட முடியல. நார்மல் சுச்சுவேஷன் 30 டேஸ் நம்ம 100% அச்சீவ் பண்ணியிருக்கோம். சாரி, 30 டேஸ்க்கு வந்து 90% அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு சில சார்ஜ் எனக்கு 60% 90% 100% பார்த்தீங்கன்னா 30 to 100 டேஸ்ன்னு நான் கணக்கு வச்சேன்னா 100% நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த ட்ரைனிங்கை நான் எடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு எல்லாருமே பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர். நம்ம அவங்க கம்பெனிக்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி அந்த பிஸ்னஸ் அப்படி ரன் ஆகிறது இல்லை. ஏன், எதனால் இந்த சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஸ்டார்டிங், அதாவது ஒன்ஸ் ரொம்ப ஒரு இந்த ஷேர் மார்க்கெட் இந்த சிபிலாம் வரத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டோட கண்டிஷன் டேர்ம்ஸ்லாம் எப்படி நடந்துகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு தானே கேள்விப்படுறோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூரு, கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வச்சுருந்தாங்க. அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து ஆன்லைன்லாம் கிடையாது, சர்டிஃபிகேட்ஸ் தான், எல்லாமே பேப்பர் சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இதுதான் அவங்களுடைய சிச்சுவேஷன். அப்போது கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அதாவது 10 கோடி ரூபா என்கிட்ட இருக்குது, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 crore வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் அதில் நல்ல பெரிய கம்பெனி நல்ல கம்பெனியும் வந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு உடனே நம்ம காலேஜ் சர்டிஃபிகேட் மாதிரி இத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துரும். இது நமக்கு இந்த ஏஜில் நம்ம இப்போ பார்க்க பிஸ்னஸ் பார்க்குற மாதிரி கிடையாது. இது ஒரு 50 இயர்ஸ் கிட்ட பேக் போனீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கனால இதை பற்றின விஷயங்கள் சொல்லுவாங்க.
இப்படி தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லோ ஒரு சில ஃபோர்ஜரி பண்ணுற கம்பெனிஸும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, ஃப்ராட் பண்ணுற கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் லிமிட்டெடுன்னு ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி காமிச்சு, நாங்கள் ஆல்ரெடி 5 கோடி ரூபா பணம் வைக்கிறோம், எங்களுக்கு இன்னொரு 5 கோடி ரூபா முதலீடு தேவை அப்படின்னு சொல்லி 10 கோடி ரூபா வந்த பிறகு அந்த 10 கோடி ரூபா எடுத்துக்கிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஓடிட்டாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு இந்த பிஸ்னஸால் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபாவை வச்சு வேறு பிஸ்னஸ் வேறு நேமில் ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டு கணக்காமிச்சிட்டு இந்தியாவிலேயே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் தப்பு, நம்ம மக்களுக்கு இதனால் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டலாக மாற்றணும், லீகலாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அதிகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு டீம் வச்சாங்க, அந்த டீம் தான் சிபி, SEBI அப்படிங்கிறது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிர்வாகம். சிபி என்ன பண்ணாங்க, டிஜிட்டலைசேஷன் போகிறாங்க அப்படிங்கிறதுனால, ஆன்லைனில் போகிறான்றதுனால எங்களால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்பிஐயோட உதவியோட ஒரு சில டீமை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத மாதிரி பிரித்தாங்க. என்னென்னா, பணம், ஷேர். பணத்தை வைக்கிறதுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த சேவிங் அக்கௌண்ட்டு பேங்க்கில் தான் இருக்குது. ஸோ பேங்க்கு ஒரு பார்ட்டாக வச்சாங்க. டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை வைக்கிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ஷேரை வைக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு சொல்லி ரெண்டு குரூப் இருக்குது. இது ரெண்டுமே கவர்மெண்ட்டுக்கு தான். நம்ம எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. ஓகே, சேவிங் அக்கௌண்ட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா பேங்க்லேயும் தெரியும். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யார் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல, மக்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக அதை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்தாங்க, மோத்திலால் அஸ்வால், ஏஜென்ட் புக்கிங், ரிலையன்ஸ் கேரு, ரிலையன்ஸு, ரெலிகேரு, அப்புறம் இவங்கெல்லாம் ப்ரைவேட் ஆட்கள் நிறையா பேர் வந்து அவங்க சப் புரோக்கர்ஸ்லாம் ஆரம்பித்து பிஸ்னஸை அதிகமாக க்ரோ பண்ணிகிட்டே இருக்க சொல்லும். பேங்க்கு தான் சரி வேண்டாம், பேங்க்கும் நம்மளும் ஒரு சப் புரோக்கர் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு யூனிட் மாதிரி ஆரம்பித்தாங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், ஐடிபிஐ கேபிட்டல், ஐடிபிஐ டைரக்டு, கோடாக் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ கேபிட்டல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் சப் புரோக்கர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பிறகு, இந்த நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ராடு குரூப் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணுற ஒரு டீம் வந்து பழைய காலத்தில் ப்ரைவேட் கம்பெனியில் உள்ள என்ட்ரானாங்கன்னு, அதே மாதிரி இதுக்குள்ளேயும் என்ட்ராக ஆரம்பித்தாங்க. யார், சப் புரோக்கர் மூலயமா வழியில் வந்தாங்க. இந்த பார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னே நம்ம இன்னொரு பார்ட்டுக்கு போயிடலாம். பிஸ்னஸில் எப்படி இந்த பிஸ்னஸ் ஷேர் ஆக்சுவலாக ரன் ஆக பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வரோம், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஒரு யூனிடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதாவது 50 கோடி ரூபாயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 40 கோடி ரூபா இல்லை 30 கோடி ரூபா பணம் இருக்குது, இல்லை ஓகே 25 கோடி, 50-50 வச்சுக்கோங்களேன், 25 கோடி ரூபா பணம் இருக்குது. மீதி 25 கோடி ரூபா பணத்தை அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி சிபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஐபிஓவாக லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் யூனிடெக் பண்ண சொல்லுதான், செகண்ட் டைம் பண்ண சொல்ல தேவையில்லை, ஐபிஓ வராது, ஷேர்லேயே ரன் பண்ணலாம். ஐபிஓங்கிறது இந்தியன் பப்ளிக் ஆஃபர். அவங்க எங்களுக்கு 25 கோடி ரூபா தேவை இருக்குது, அதனால் நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 25 கோடி ரூபா நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம், அப்போது ஒரு நாங்கள் ஒரு ஷேரை வந்து 10 ரூபாய்க்கு விற்கலான் இருக்கோம், 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே நாங்கள் நிர்ணயிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனியோட ஷேரு உங்களை நம்புகிறோம், இவங்களோட பிஸ்னஸ் இவ்வளோ விரிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்னு பிஸ்னஸ் ஆட் கொடுப்பாங்க. யூனிடெக் வந்து ஆட் கொடுப்பாங்க, நாங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுத்து அந்த ஷேரை விலை அதிகமாக பேசி வாங்க சொல்லுவாங்க. அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் 20 ரூபா கேட்பாங்க, ஒரு சிலர் 30 ரூபா கேட்பாங்க, ஒரு சிலர் 40 ரூபா கேட்பாங்க. இதை எல்லாம் வச்சு அரசாங்கம், அதாவது சிபி இருக்கு இல்லையா, அவங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு தான் இவங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு இருக்கும். உதாரணத்துக்கு 42 ரூபா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்க. இதில் என்எஸ்சிலையும் பிஎஸ்சியிலையும் லான்ச் பண்ணுவாங்க.
ஸோ மார்க்கெட்டில் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஷேர் எவ்வளோக்கு வந்திருக்கு? 42 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி யூனிடெக்கோட என்ன பண்ணுவானா, இப்போ அவங்ககிட்ட 50 கோடி ரூபா பணம் வந்துருச்சு, அவனோட 25 கோடியும் நம்ம முதலீடு பண்ண 25 கோடியும் அவங்ககிட்ட இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 50 கோடி பணத்தையும் எடுத்துடுறான். எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு லேண்டு வாங்குகிறான். ஃபுல்லாகவே 50 கோடி ரூபா மதிப்புக்கு லேண்ட் வாங்குகிறான். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு 0 காஸ்டில் இருக்குது. அவன் அந்த 50 கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறான், ஜஸ்ட் அவன் லாக்கரில் வைக்கிறான். இப்போ திருப்பி 50 கோடி ரூபா பணம் அவன் அக்கௌண்ட்டில் இருக்கிறதா கணக்காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு இருக்கான்னா, இப்போ அவனுக்கு அந்த பணம் வேணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டான், லேஅவுட் போட போகிறான் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுக்கு பணம் வேணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த டாக்குமெண்ட்டை பிளெட்ஜ் வைப்பான். பிளெட்ஜ் வச்சு இப்போ 50 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அவன் பிளெட்ஜ் வைக்கிறான்னா, அவன் இப்போ ஒரு 50 க்ரோருக்கு 30 க்ரோர் அவனுக்கு லோன் கிடைக்குது. 30 கோடி ரூபா லோன் கொடுக்குறாங்க, போக பேலன்ஸ் 20 கோடி தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கும். ஸோ அவனுடைய ஷேர் அக்கௌண்ட்டில் 20 கோடி தான் காட்டும். அதாவது 50 கோடி ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 20 கோடி தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த இடத்த சுச்சுவேஷனை பார்க்க சொல்ல, நம்மளுடைய ஷேர் விலை குறைஞ்சி காட்டுது. ஏன்னா நம்ம பணம் லாஸ் ஆகலை, அவர் முதலீடுக்கு எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ண போயிருக்காங்க. இந்த ஸ்பாட்டில் கூட நம்ம வாங்கலாம், இந்த ஸ்பாட்டில் தான் ஆக்சுவலாக வாங்கணும். இதுதான் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர வேண்டிய இடம். ஏன்னா நம்ம ஷேர் வந்து கம்மியாக போயிருக்கிற இடம். இப்போ நம்ம ஏற போகிற இடத்துல, நம்ம இறங்குற இடத்துல வாங்கிட்டோன்னா நமக்கு விலை ஏற சொல்லி நல்லாயிருக்கும். இப்போ அவர் அங்கே என்ன பண்ணியிருப்பார், பணம் லேண்டு வாங்கிட்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண காசை வாங்கிட்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கட்டிடுவார். கட்டின உடனே அவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறாரு. எவ்வளோ டெபாசிட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி டெபாசிட் பண்ணுவார். எவ்வளோக்கு? 50 கோடி ரூபாய்க்கு 120 கோடி சம்பாதிச்சதாக காட்டுவார். 20 கோடி டேக்ஸ் எல்லாம் போக மீதி 100 க்ரோரை அவங்க 50 க்ரோர் போட்டதுக்கு அவங்க ஒரு 50 கோடி எடுத்துப்பாங்க. அவங்க 25 க்ரோர் போட்டதுக்கு 50 க்ரோரும், நம்ம போட்ட 25 க்ரோருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ட்னர்ஸ் ஷேர்லாம் வாங்கினதுக்கு நமக்கு டபுளாக கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் நடக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஆனால் நடுப்புற என்ன பண்ணாங்க, சப்ரோக்கர்ஸ் உள்ளே என்ட்ரானாங்க. கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சப்ரோக்கரில் இருக்கிற கிரிமினல் பீப்புள்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்க உள்ளே என்ட்ரானாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஷேரோட விலையை உயர்த்த ஆரம்பித்தாங்க. எப்போது? விலை கம்மியாக இருக்க சொல்லவே, அங்கே பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்க, பிஸ்னஸ் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஷேரோட விலையை ஏற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி ஏற்றி 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 இவங்களோட காசெல்லாம் போட்டு அந்த பணத்தை தா கைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க அது மூலியமாக நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் யார் லாஸ் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு அதிகமாக லாஸ் பார்த்தாங்க. நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம், நம்ம போட்ட காசு நமக்கு புரோக்கர் மூலியமாக விலை ஏறிடுச்சின்னு சொல்லி நம்ம விற்றுட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம விலை அதிகமாக விற்றுட்டோன்னா நமக்கு காசு யார் தருவா? அங்கே ஷேரில் இருக்கணும்னு இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், கம்பெனி தானே தர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பெனிஸ் நிறையா மூடிட்டு போயிட்டாங்க. யார் நிறையா கம்பெனிஸ் யார் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது ப்ரீவியஸாக இந்த மும்பை, மெட்ராஸு, டெல்லியில் இருந்த மாதிரி இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட தான் இருந்தாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன கம்பெனியாக இருந்தது. அதனால் அவங்க எல்லாரையுமே அந்த சப்ரோக்கர்ஸ் அதிகமாக கவனம் செலுத்தி அவங்கள பீட் பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே தரமட்டமாக்கிட்டாங்க. ஸோ அதனால் நிறையா பேர் பிஸ்னஸில் ஃபெயிலர் ஆனாங்க. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதனால தான் நாங்கள் எப்போவுமே யாரையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணுறது கிடையாது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இது ஃபேஸ் ஆச்சு, நிறையா பேர் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி ஆட்களாக இருந்ததுனால தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கினாங்க. தங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அந்த சப்ரோக்கருக்கு அகெயின்ஸ்டாக நிற்க வச்சாங்க. சப்ரோக்கர் விலையை ஏற்ற சொல்லலாம், இவங்க தன் கம்பெனியோட உண்மையான நிலவரத்தை பயன்படுத்தி தான் கை காசை போட்டு அந்த கம்பெனியோட ஷேரை திருப்பி பழைய நிலைக்கு, பழைய விலைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் விலையை குறைக்கிறதுக்கும் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்றது அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இல்லை, அதனால் அவங்களால எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியலை. ஸோ அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இங்கே சப்ரோக்கரும் கம்பெனியும் அடிச்சிக்கிற நிலையில் தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம்.
ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இன்ட்ராடே அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இன்ட்ராடே கிடையாது, ஷேர் மார்க்கெட் லான்ச் ஆக சொல்லி இன்ட்ராடே கிடையாது, வெறும் டெலிவரி மட்டும்தான். நீ வாங்குறியா இன்றைக்கி விற்க முடியாது, நாளைக்கு விற்கலாம், ஓகேங்களா? அப்படி தான் வச்சுருந்தாங்க. அரசாங்கம் மாற மாற அரசாங்கத்தோட குணமும் மாறச்சு, அரசாங்கமும் கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. சப்ரோக்கரோடு சேர்ந்து அவங்களும் ஃப்ராடுத்தனை பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களோட பணத்தை தானும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ராடேன்னு லான்ச் பண்ணாங்க. இன்ட்ராடே மூலயமா மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. நிறையா பேர் ரொம்ப 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 அதிகமாக கஷ்டப்படுத்துனாங்க. உதாரணத்துக்கு இப்போது இன்ட்ராடே அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஐஎஃப்சிஐ அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட்டை எடுக்கிறேன். இதுதான் ஒரு நாளோடைய கணக்கு. இப்போது 25 ரூபா 20 பைசா அப்படின்ட்டு 9:22 இருந்திருக்கு இன்றைக்கி தேதிப்படி, 22 ஜூன் 2017. ஸோ நான் இந்த ரேட்டுக்கு வாங்குகிறேன். நான் வாங்க சொல்ல சப்ரோக்கருக்கு ஃபீஸ் பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும்னா 5 பைசான்னு கணக்கு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. ஸோ நான் 25 ரூபா 20 பைசாவுக்கு வாங்கினேன்னா 25 ரூபா 25 பைசாவுக்கு விற்றா தான் எனக்கு போட்ட காசு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நான் 25 ரூபா 25 பைசாவுக்கு விற்கணுன்னா நான் எப்போ விற்கணும் தெரியுமா? 25 ரூபா 30 பைசாவுக்கு பை ப்ரைஸ் வந்தால் தான் விற்க முடியும். நம்ம எல்லாருமே மணி கண்ட்ரோலில் எந்த வெப்சைட் போனாலும் பை ப்ரைஸை மட்டும்தான் பார்த்துருப்போம். செல் ப்ரைஸ் அப்படிங்கிறது பை ப்ரைஸை விட 5 பைசா கம்மியாக தான் எப்போவுமே காட்டும். அது ஏங்கிறத நான் நெக்ஸ்ட்டு இப்போ சேனலில் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப டீப்பாக போனோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நான் 25 ரூபா 30 பைசா இருக்கு வர சொல்ல 10 பைசா ஏற சொல்ல தான் நான் போட்ட காசை எடுக்க முடியுது. ஏன்னா அது 25 30 பைசா இருந்தால் 25 ரூபா 25 பைசாவுக்கு அது வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் எனக்கு லாபம். இது இல்லாமல் சப்போஸ் எனக்கு 5 பைசா 10 பைசா நான் லாபம் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, இப்போ பாருங்கள் 25 ரூபா 20 பைசா 9:22 இருக்குது, இங்கே அதிகபட்சம் 11:36 25 ரூபா 50 பைசாவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பைசா நமக்கு லாபம் இல்லையா? எவ்வளோ? ஒரு 20 பைசா லாபம் வருது. எத்தனை மணி நேரத்தில்? 2.5 மணி நேரத்தில். ஆனால் இந்த 2.5 மணி நேரத்தில் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னுட்டு நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. இது அந்த சப்ரோக்கர்ஸ் யாரோடைய அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அதிகமான தன் கட்டுப்பாடில் வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் எந்த ஷேர் ஏறப்போகுது அப்படிங்கிறத யூகிக்க முடியும். வேறு யாராலையும் யூகிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இது 100% அவங்களுடைய லக்கி சான்ஸ் தான் சொல்லணும், ஓகேங்களா? இல்லைன்னா இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு நாளில் என்னால் எந்த சக்ஸஸோ பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், 5 டேஸ் டார்கெட் போட்டேன். ஸோ ப்ரீவியஸாக என்னுடைய லாஸ் எல்லாமே நான் பேஸ் பண்ணி நான் 5 டேஸ் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுக்க ஆரம்பித்தேன். காகா ஈக்விட்டி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு டெலிவரின்னு சொல்லி நானே க்ளூ கொடுக்க ஆரம்பித்தேன். 5 டேஸ் ஒன்ஸில் அவங்க சக்ஸஸ் பண்ணுற மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த டாப்பிக்கோட கான்செப்டாகவே இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கால்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன், நான் அனலைஸ் பண்ணி 5 டேஸ் ஒன்ஸ் கால்னு கொடுத்தேன். இதில் எனக்கு 5 டேஸில் ஒன்ஸில் 50% மேலே என்னால் ஏர்ன் பண்ண முடியல. ஒரு சில சமயங்கள் போட்ட காசு அதாவது ப்ராஃபிட் வரதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5 நாள் நான் கணக்கு போட்டாலோ 10வது நாள் லாபமோ இல்லை 5 நாள் முழுக்க எனக்கு நஷ்டமாகவே கூட இருந்திருக்கு. ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது என்னால் அச்சீவ் பண்ண முடியல. இன்ட்ராடே அப்படின்னா என்ன, அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ராடே அப்படின்னா எந்தெந்த ஷேர்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே இன்ட்ராடே தான். ஒரு சிலர் இன்ட்ராடேல அதிகமாக விழிப்புணர்வு வந்துட்டதுனால அவங்க இப்போ ஸ்விங் டே அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. G5, அதாவது 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நீங்கள் அந்த ஷேரை விற்றுடணும், அதுவும் இன்ட்ராடே தான். தயவுசெய்து இன்ட்ராடேயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த பாம்பே பிஎஸ்சியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி விளம்பரமோ உங்கள் மொபைலில் வர மெசேஜையோ இல்லை நாங்கள் சொன்னோன்னு சொல்லி எங்கள் பேரை பயன்படுத்தி வேறு யாராவது உங்களுக்கு கால் பண்ணாலும் அவதெல்லாம் பயன்படுத்தியோ தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க.
உங்களுடைய பர்சனல் டிசிஷனை சூஸ் பண்ணுங்கள். இங்கே என் வெப்சைட்டில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற லிங்க்குக்கு போனீங்கன்னா, நம்ம ஆக்சுவல் ஐடிபிஐயோட சப் புரோக்கர், ஸோ அது மூலயமா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஈக்விட்டி டிப்ஸ் பை ஐடிபிஐன்னு கொடுத்துட்ருக்கேன். இதில் ஐடிபிஐயோட இன்ட்ராடேவும் கொடுக்குறேன், ஆனால் நான் அதுக்கு இன்சார்ஜ் எடுக்கலை. இங்கே ஈக்விட்டி டிப்ஸ் பை காகான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய டேக்கன் கேரில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம மந்த்லி ஒன்ஸ்ன்னு சொல்லி தான் டாக்அப் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் பக்காவாக அர்ஜென்ட் நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்ஸு நான் சாரி லாஸ்ட் 2 மந்த்ஸ் நான் இந்த வீக்லி கால் போனேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இல்லை. ஐம் ரியலி வெரி 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 ஃபீல் பேட். எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட இதில் இஷ்டமே இல்லாத ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ ஐ பிளான் டு ரீபேக் டு மை பொசிஷன் இன் டு டெலிவரி பொசிஷன். ஸோ டெலிவரி டார்கெட்டில் தான் நம்ம மார்க்கெட்டை அச்சீவ் பண்ணணும், நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் நான் இந்த இடத்த உங்களுக்கு இந்த பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஷேர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அந்த ஷேர் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துலையே என்கிட்ட என்கொயரி பண்ணலாம், எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. இந்த இடம் அதே மாதிரி இந்த ஐடிபிஐ கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஐடிபிஐ கேபிட்டலை பற்றி எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்ட்ராடேவை பற்றி நீங்கள் எந்த டிப்ஸும் எங்கிட்ட கேட்காதீங்க. ஐ நெவர் ரெஸ்பாண்ட் ஃபார் தட். ஓகேங்களா? ஓகே ஃபைன், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ இப்போது இந்த பொசிஷன்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிச்சுவேஷன்லாம் போய்கிட்டு இருக்க சொல்ல தான் இவங்க என்ன ஆகுது, கம்பெனியும் ஏஜென்ட்ஸும் மோத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மோத சொல்லும் நம்ம உள்ளே போயிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய பைசாவை மட்டும் பார்த்துட்டு வரணும். நம்ம எத்தனை நாள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டேஸ் வைக்கணும். 10 டேஸ் கம்மி எப்போவுமே மனசில் காணாதீங்க. 10 நாள் வைக்கணும், அதிகபட்சம் 100 நாள் தான். 100 நாளைக்கு மேலே அந்த ஷேர் ஹோல்டும் பண்ணாதீங்க. ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விலை வந்தால் வித்துடணும். இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ், இதுதான் டார்கெட் ப்ரைஸ். நம்ம லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ், இதுதான் டார்கெட்டு. இந்த விலைக்கு வந்தால் நீங்கள் ஷேரை வித்துடணும். இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா கூட யோசிக்கவே யோசிக்காதீங்க, வித்துருங்க. ஓகேங்களா? ஷேர் இஸ் நாட் அவர் ஃப்ரெண்ட். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நம்ம நண்பர் கிடையாது, நம்மளுடைய எதிரி. அவரை வச்சு நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் நம்ம உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு கம்யூனிகேட்டன் பண்ணுவாங்க. எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஷேர் விலை கம்மியாக போயிட்டுருக்கோ அந்த ஷேரை வாங்கன்னுவாங்க. எந்த ஷேர் விலை கம்மியாக போயிட்டுருக்கு, இனிமேல் விலை அந்த ஷேர் கம்மியாக போகுமா போகாதா, இனிமேல் அந்த கம்பெனி ஷேர் விலை கம்மியாக போகும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா, இல்லை இனிமேல் அந்த கம்பெனி ஷேர் விலை ஏறிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் சாட்சியம் கிடையாது. எல்லாமே ஒரு யூகம் தான். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மெத்தடுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கம்பேரிசன் மெத்தடை பயன்படுத்தி தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸ்பர்ட் கம்பேரிசனை பயன்படுத்தி அவங்க சொல்கிற எல்லா கம்பெனியும் சூஸ் பண்ணி அந்த கம்பெனியில் எது உண்மையிலேயே விலை கம்மியாக போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டில் இந்த மாதிரி சப் புரோக்கருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க யார் யார், இவங்களால் இந்த கம்பெனியால் அந்த கம்பெனிக்கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் நான் இங்கே உங்களுக்கு மந்த்லி கால்ஸில் கொடுக்குறேன். வீக்லி கால்ஸில் நீங்கள் 100% இந்த ஷேரை தைரியமாக வாங்கலாம். நான் எந்தெந்த ஷேர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அந்த ஷேரை மட்டும்தான் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ப்ளா ப்ளா படிச்சிருப்பாங்க இல்லையா, அதை நான் படிக்காமல் இங்கே உங்களுக்கு போல்டாகவே மென்ஷன் பண்ணிட்டேன். ஆஸ் பர் ரிஸ்க்கு பட் நோ ஃபியரு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் டெக்னிக் டு ரெடியூஸ் த ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் க்ளூலேயே நான் உங்களுக்கு குட்டி குட்டி க்ளியூஸ்லாம் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஷேர் மார்க்கெட் கம்பெனியை பற்றி டவுட்ஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு நீங்கள் நேராக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுன்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் கிவ் மி எ கால் ஆர் கிவ் மி எ மெயில் டு அஸ் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இந்தியாவில் இல்லை வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணித்தரலாம். நம்ம ஐடிபிஐங்கிறது கவர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸோ எந்தவித சைட் எஃபெக்ட்ஸ் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு தைரியமாக பொறுப்பு உங்களுக்காக நான் பொறுப்பு கொடுக்குறேன். ஸோ அவங்களுடைய ஹெல்ப்போடு நம்ம உங்களுக்கு இந்த பிஸ்னஸை உங்களுக்கு நான் ஏன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் அதே மாதிரி ஒரு சிலர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்கிட்ட நிறையா பேர் காசு கொடுத்தா அதை எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அதை பண்ணுறதில்லை, எனக்கு மற்ற பிஸ்னஸில் அதிகமாக கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஷேர் மார்க்கெட் இஸ் மை ஒன் ஆஃப் மை பிஸ்னஸ் ஃப்ரம் அதர் பிஸ்னஸ். ஸோ அதனால் என்னால் அதில் ஹெல்ப் பண்ண முடியலை.
பட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களே தனிப்பட்ட முறையில் முதலீடு பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் டெலிவரி, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டில் மட்டும் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, நம்மளே தான் பார்த்துக்கணும். நன்றி.